ஹலோ ஏரியம், இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டார் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அயோக்யா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா விசால் ஃபேன்ஸும் சரி விசாலும் சரி, இது ஒரு புதுமையான ஒரு ட்ரைலர்னே சொல்லலாம். ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குன்னு வாங்க இன்றைக்கி சினிமாவில் போய் தெரிஞ்சு பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாமல் கொடுக்க முடியும். ஸோ வாங்க என்னென்னு இன்றைக்கி சினிமாவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம வெங்கட் மோகன் டேரக்ஷனாக நம்ம விசாரணை நடிச்சிருக்க படம் தான். ஸோ அயோக்யா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தை கொஞ்சம் ட்ரெண்டிங்லாம் மாற்றி ரிலீஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ படத்தோட ட்ரைலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரைலர் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் படைத்தான் எங்கிட்ட கொடுத்தானு ஒரு விளையாட்டான ஒரு போலீஸாக ஒரு கிரிமினல் போலீஸாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைலர் ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக போகுது. ஸோ கடைசியில் மட்டும் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ட்ரைலர் பார்த்தோன்னு எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசால் வழக்கும் போல ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வழக்கமான ஒரு போலீஸாக தான் தெரிகிறாரு. ஸோ லஞ்சம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருங்கி யாரோ ஒரு பொண்ணை கெடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கோசரம் இவர் வாதாடுற மாதிரி திரும்பி நல்லவனா மாறி அந்த பொண்ணுக்கோசரம் குரல் கொடுக்குற மாதிரியான சில காட்சிகளை வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குன்னு என்னோட கெஸ் நான் கெஸ் பண்ணியிருக்கேன் ட்ரைலரை பார்த்துட்டு. ஸோ நீங்கள் தான் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து என்னோட கருத்து தான் சொல்கிறேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா மேலுமே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய விருந்தே சொன்னால், ஏன்னா ஏஆர் முருகதாஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இருந்தார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் அதாவது பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. கூடியவரில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ படத்தோட சென்சார் பார்த்தீங்கன்னா கூடியவரில் தந்துறாங்க. ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு சொன்னால், ட்ரீசர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்தது. ஸோ ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இன்னைக்கு அந்த இருக்கு. ஸோ அயோக்யா ட்ரீசர் இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரைப் அதிகமானே சொல்லலாம். ஸோ விசால் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பல தலைவரை பார்த்தீங்கன்னா சந்தகோடி படத்துக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா விசால் ஃபேன்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஆஃபீஸியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா மே ரிலீஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃபீஷியல் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மூலமாக அறிவிச்சிருந்தாங்க. ட்ரைலர் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், நீங்கள் அந்த லெக்சர் நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பேட்டா அண்ட் விஸ்வாசம். ஸோ அந்த படம் ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவா டேரக்ஷனில் நம்ம தலை நடிச்சிருந்தாரு. ஸோ அவங்க ஒரு காம்போல வந்துருந்தது. பேட்டை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ரஜினிகாந்த். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ரெண்டு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சதுன்னு சொன்னால், ஏன்னா தியேட்டர்களும் சரி இதுவும் சரி பயங்கர கூட்டம், ஹவுஸ்ஃபுல் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ரெண்டு படமும். ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிங்கன்னு சொன்னால், ஸோ தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகி இந்த இயரில் ஃபர்ஸ்ட் டைம் 100 நாள் ஓடி இருக்கிற ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படம் தான். ஸோ பேட்டை அண்ட் விஸ்வாசம் இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஸோ நேரோட நேற்றோட பார்த்தீங்கன்னா 100 நாள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர செலப்ரேஷன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் நான் வில்வேர் என்று நினைத்தாயோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர செலப்ரேஷன் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது அச்சித்துக்கு அச்சித்துக்குன்னு ஒரு பயங்கர செலப்ரேஷன் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் மரண மாதம் இந்த பக்கம் வேட்டி கேட்டு சாங், ஸோ பயங்கர செலப்ரேஷனே சொல்லலாம். தலை ஃபேனாக இருக்கட்டும் தலைவர் ஃபேனாக இருக்கட்டும், ஸோ மாற்றி மாற்றி பயங்கர செலப்ரேஷனே இருக்கான். வசூலி சரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆடியன்ஸை நல்லா கவர் பண்ணியிருந்து. ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயரில் ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபேன் செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த ரெண்டு குட் நியூஸ் வேறு இன்னைக்கு சினிமா நியூஸ் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது போன்ற அனைத்து சினிமா சந்திக்கிறேன். நீங்க மறக்காம மூவி ஸ்டாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே.